வணக்கம் டு கலாகல்யா வ்ளாக்ஸ். வெல்கம் டு மை ஹோம் டூர். கம் ஆன், போயிருச்சு அந்த பட்டாமூச்சி. ஸோ வாங்க, நான் கேட்டு பார்த்துக்கிறேன். இல்லைனா அம்மி ஓடிப்பா. ஸோ ரொம்ப நாளாக ஹோம் டூர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம போட்டாச்சு, போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் வந்து எங்கள் வீட்டை தான் சுற்றி காட்ட போகிறேன். வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி தோட்டத்தெலாம் சுற்றி காமிச்சு விட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டுள்ளே தான் சுற்றி காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், செடி பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து இது செப்பல் ஸ்டாண்டு. இது வந்து மாமா பண்ணி கொடுத்தாங்க, எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. நிறைய செப்பல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே செப்பல் ஸ்டாண்ட் அடிச்சிட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நான் மீனாக கட்டுறேன். ஏன்னா இது நான் தான் டெய்லி கோலம் போடுறேன். கோலமா இது நாங்கள் இங்கே தான் இருக்கோம். வாங்க போகலாம். மேடம் இது பாருங்க, எங்கே சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மூடி வச்சுருக்கோம். இது என்னென்னா தண்ணி பம்பு. தண்ணி பம்பு வந்து குழாலேயே தண்ணி வந்துடும் கீழே. ஸோ அதனால் நாங்கள் வந்து அடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் அது நாங்கள் வந்து முடி வச்சுட்டோம். இப்போ உள்ள போகலாம். மேடம் வெல்கம் பண்ணுறாங்க அவங்களும் உங்களை. வெல்கம் சொல்லு. ஹம்லு வெல்கம். வாங்க, எனி டைம் ஆல்வேஸ் வெல்கம் டு கலாகல்யா ஹோம். வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம். இங்கே ஒரு குட்டி பால்கனி மாதிரி இருக்குது. இதில் மாமா வந்து இந்த மணி பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. இது தண்ணி குடம், கார்பரேஷன் வாட்டர். இது வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். அண்ட் நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து எங்கள் அக்காவோட சைக்கிள். பட் இப்போ அவள் ஓட்டுறது கிடையாது. ஸோ ஃபைனலாக வீட்டுக்குள்ளே வர போகிறீங்க. வாங்க வாங்க வாங்க, வருக வருக வருக. தெரிவார் எங்கள் வீட்டின் எல்லாமே இவர் தான், எங்களுக்கு எல்லாமே அவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூஜை ரூம் பார்க்கலாம். எங்கள் மாமா லைட் போடுங்க உள்ள இருக்கு. இதுதான் எங்களோட குட்டி பூஜை ரூம். பாபா இருக்காங்க, பிள்ளையார் இருக்கு, லக்ஷ்மி இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, அப்புறம் வேறையா இருக்காங்க, குபேரர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காரு. ஸோ இதுதான் எங்களோட குட்டி பூஜை ரூம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா மாமாவோட ரூம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் ஃபேமிலி, அதனால் இது ட்ரிபிள் பெட்ரூம் தான். ஃபஸ்ட்டு அக்கா மாமாவோட ரூம் பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்கள் அக்கா மாமாவோட ரூம். ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க எங்கள் மாமா. சூப்பராக அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. எங்கள் மாமா ரூமில் டஸ்ட்டே இருக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னோடய ரூம் ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். அந்தளவு நான் வச்சுருப்பேன் ரூமை. இங்கே வாங்க, எங்கே போயிட்டீங்க. ஸோ இது வந்து பாத்ரூம். பாத்ரூம் நான் உள்ளே போய் காட்டல, இங்கே காமிச்சிடறேன். அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதுலேயே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரூமுக்கு போகலாம் வாங்க. ஸோ இங்கே ரெண்டு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஒன்று அக்காவோடது, இன்னொரு ரெண்டுமே இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா ரூமுக்கு கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டே வாங்க, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ரூம். கொஞ்சம் கலிஜாக தான் இருக்குது. துணி இன்னும் மடிக்கலை, நான் மடிச்சிருவேன். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. துணி மடிச்சிருவேன் இன்னைக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழகான தேவதை இருக்குது. தேவதைக்கு ரொம்ப வேர்த்து வடியுது.
அங்கே பீரோ இருக்குது, எங்கள் ரூமில் என்னென்ன இருக்குது, பீரோ இருக்குது, டவர் ஃபேன் இருக்குது, ஃபேன் இருக்குது, கார் கூட இருக்குது. ஆ கார், என் பொண்ணோட கார் இருக்குது. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, இங்கே பெருசாக சொல்லிக்கிறாரு. வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சன். இதுதான் எங்களோட பியூட்டிஃபுல்லான குட்டி கிச்சன். இங்கே கேஸ் அடுப்பு இருக்கும், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல மளிகை பொருள்லாம் இருக்கும், என்னென்ன தேவையோ எடுத்து போட்டு சமைச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல என்னோட பார்ட் ஆஃப் ஏரியா வந்து இதுதான். திஸ் இஸ் மை பார்ட் ஆஃப் ஏரியா. சமைக்கிற இதெல்லாம் நம்ம போகிறது கிடையாது, ஒன்லி டிஷ்வாஷ் பாத்திரங்கள் ஒரு மட்டும்தான் நம்ம ஏரியா. ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓல்டு காலத்தில் அதுன்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடி கட்டின ஹவுஸ் தான், பட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, செமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓல்டாக தெரிஞ்சாலும் பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு. இங்கே கிரைண்டர் வச்சுருக்கோம் நாங்கள். இங்கே தான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம், தக்காளி உள்ள இருக்கும், வெங்காயம் இருக்கும். கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது. இங்கே சிலிண்டர்ஸ் இருக்குது, ரெண்டு ஃபுல் சிலிண்டர்ஸ் இருக்குது. அந்த பாத்திரம்லாம் அங்கே இருக்குது, கொஞ்சம் அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு இப்படி தான் ஊட்டிக்கிட்டே இருக்கும் மேர்வை. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃப்ரிட்ஜு வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, ஃப்ரிட்ஜு வந்து காட்டுறளவு பெருசாக ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் நாங்கள் வாங்கி வைக்கணும். நிறையா தெரியுமா. ஸோ இது வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் மாமா ரூமில் இருக்குது சொல்லலையா, அக்கா மாமா ரூமில். எங்களுக்கு வந்து வெளியே இருக்குது, இது குளிக்கிற பாத்ரூம் அண்ட் இது வந்து டாய்லெட் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் மிஷின் இருக்குது, கண்ணாடி இருக்குது, ரெண்டு வாஷிங் மிஷின் இருக்குது, துணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கள் அம்மா ரூமுக்கு போக போகிறோம். எங்கள் அம்மா ரூமில் பாப்பா தூங்கிட்டுருக்கா. ஸோ இந்த பிளாங்கெட் இருக்கு இல்லையா, அந்த பிளாங்கெட் இது வந்து அந்த அமல்ஸ்ரீ மேடத்து அவங்க வெளியே அதை கீழே போட்டால் தான் படுத்து தூங்குவாங்க. இது வாங்க, இது வந்து ஒரு டிவி சோகேஷ் மாதிரி, பட் டிவி தவிர மற்ற எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அண்ட் வந்து சிஸ்டம் வச்சுருக்கோம், தெரியுதா பாருங்க, தெரியுதா. சிஸ்டம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது, அவங்க எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஏன்னா தலைவலியாக இருக்கிறதுக்கு உட்கறதுக்கு ஃபோன்லேயே எல்லாம் பண்ணிடுறேன் நான். ஸோ அப்படியே அம்மா ரூம் போகலாம். இங்கே தான் நாங்கள் குடிக்கிற தண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதனால மெயினாக இருக்கு. அந்த வேண்டி தான் தண்ணிக்க இப்போ நம்ம அம்மா ரூம் போகலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு உடனே அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே வாங்க. ஸோ இதுதான் அம்மா பாப்பா கருப்பு நிலா. இந்த கருப்பு நிலாவை கேட்டுட்டு தான் என் பொண்ணு எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாள். ஸோ நான் சாத்திடுறேன். ஸோ அவ்வளோதான், ஓரளவு எல்லாமே சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பின்னாடி ஒரு டோர் இருக்கு. இந்த டோரை திறந்தோம்னா வியூ வேற லெவலில் இருக்கும். அடி ஒரு வில்லேஜ் டைப் மாதிரி இல்லை.
ஹைட்டாக வளர்ந்துருச்சு முடக்கத்தான் சொல்லி. பச்சை பசேல் இருக்கு ஃபுல்லாக. இங்கே பாருங்க, இங்கே இதுதான் வந்து துணி தைக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, ஆனால் துவைக்க மாட்டோம். இருக்கா? ஸோ இப்போ நம்ம வந்து மாடிக்கு போகலாம். மாடிக்கு படி ஸ்டெப்ஸ் வந்து வீட்டுள்ளே தான் இருக்குது. வாங்க. எல்லாருக்கும் காமிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? மாடிக்கு போகலாம். மொட்டை மாடி அப்படியே அப்படி காட்டுங்க, சுற்றி காட்டுங்க. ஸோ ரொம்பவே வந்து பெரிய மொட்டை மாடி இது. இது ஃபுல்லாக ஒன்று வரும். அண்டு இதை விட ரொம்ப ஸ்பெஷல் குட்டி மொட்டை மாடி தான், அதையும் காட்டுறாங்க. ஸோ திஸ் இஸ் மை குட்டி மொட்டை மாடி. குட்டி மொட்டை மாடி பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மொட்டை மாடி வந்து. அது இன்னும் ஒரு சின்ன டைப் இருக்குங்களா இந்த ஸ்பேஸ், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே இப்படினா இருக்கிறது வந்து. ஸோ இங்கே ஒரு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள், இது ஒரு மொட்டை மாடி மாதிரி. ஸோ இங்கே மொத்தம் பார்த்தோன்னா ஒரு மூணு மொட்டை மாடி மாதிரி இருக்கும். அது நல்லா பெரிய ஒரு மொட்டை மாடி அந்த பக்கம் காட்டு. அது ஒரு பெரிய மொட்டை மாடி, அந்த கீழே வந்து ஒரு குட்டி மொட்டை மாடி, அண்ட் இது ஒரு குட்டி மொட்டை மாடி. ஸோ இங்கே தான் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மேலே தான். ஸோ மேலே வந்து கிட்டத்தட்ட நிறைய லொக்கேஷன் இருக்கும். அங்கே நின்று பண்ணலாம், இங்கே நின்று பண்ணலாம், இங்கே நின்று பண்ணலாம். மாற்றி 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 மேலேயே நிறைய லொக்கேஷன் இருக்கும் வீடியோ பண்ண. அண்ட் நான் அதிகமாக நின்று எங்கே வீடியோ பண்ணேன்னா வாங்க காட்டு. ஸோ அதிகமாக வந்து நான் இந்த இடத்துல தான் வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். எதனாலனா கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:00 மேலே தான் இருக்கும். அப்போ தான் வந்து பாப்பாலாம் தூங்கிடுவா. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோலாம் எடுக்க வரதுனால அப்போ தான் கரெக்டாக சன்லைட் அடிக்கிறது பாருங்கள் என் மூஞ்சில். ஸோ இந்த இடம் வந்து நல்லா வெயிலாக ப்ரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே தான் அதிகம் ஜாஸ்தி வந்து வீடியோ எடுப்போம். அண்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து கார்டன் டூர் வந்து நான் போட்டிருக்கேன் பேக், நம்ம வீட்டுக்கு பின் சைடு சைட்லாம் உள்ள இடம் எப்படி இருக்குன்னு. பட் வந்து இப்போ இன்னொரு டைம் நாங்கள் அப்படியே மேலே இருந்தபடியே காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. கீழே கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா வந்து நல்லா வெயில் டைமுக்கு நிறைய செடியெலாம் வளர்ந்துருச்சு. பட் இப்போது கொடுங்கலை, ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இந்த டைமில் எடுக்கிறது. இது பாருங்கள், நான் காடந்தூரில் வந்து காமிச்சிருப்பேன் முடக்கத்தான் கீரை. இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சப்ப அந்த பிக் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கீழே ரொம்ப குட்டியுள்ள இருந்துச்சு செடி, இப்போது மொட்டை மாடியே தொட்டா இருந்து வளர்ந்து. இங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பேர் பாருங்கள், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து தண்ணி டேங்க். எங்களுக்கு கீழே வாட்டர் சப்ளை பண்ணுறது வந்து இவங்க தான். கீழேருந்து பூமியிலேருந்து தண்ணி வந்து டேங்க்கில் ரொம்ப, டேங்க்லேருந்து குழாக்குறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பூமியிலேருந்து தண்ணி வரல, கிணத்துலேருந்து வரும். ஓ, கிணத்துலேருந்து தண்ணி வருது, அது எனக்கே தெரியல பாருங்கள். இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருக்கேன். ஸோ கிணறு அங்கே இருக்குது பாருங்கள், ஒரு கட்டமாக போட்டு வச்சுருக்காங்கள, அதுதான் கிணறு. ஸோ அப்படியே அந்த சைடு காமிச்சுருங்க.
அங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஈவினிங்கில் ஒரு 50 கிலோ மேலே அங்கே வந்திருக்கும். வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் போட சொல்லி, நான் வந்து போடலாம் போடலான்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தேன், ஒரு வழியாக இன்றைக்கி போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஹோம். இது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான், வாடகை தான் இருக்கும், சொந்த வீடுலாம் இல்லை. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிரும், நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் தேடிலாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you all. Bye.